ஊரே கொளுத்தி விட்டுட்டு கிடைச்சல நான் யாரையும் பேசல தப்பா பேசலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கொளுத்தி விட்டது ஆந்திரா வரைக்கும் எரியுது. எனவே அனைவருக்கும் வணக்கம். பெரிய ஜாம்பவான்கள் அமர்ந்திருக்கிற சபையில கொஞ்சம் நேரம் கேட்டு முன்னாடி எனக்கு நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. இந்த படத்துல என்னுடைய பங்களிப்பு இல்லைனாலும் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் இயக்குனர் அண்ணன் பிரஜிரேஷ் அவர்கள் ஆரம்ப காலத்தில் அவருடைய படங்கள் எல்லாத்தையுமே நான் பாடல் எழுதியிருக்கிறேன். இந்த படத்தில் எழுத முடியாத ஒரு சூழல் நான் ஊரில் இல்லை, இருந்தும் அந்த நட்பு மாறாமல் இந்த படத்துக்கு வரணும்னு கேட்டதுனால வந்தோம். இந்த படத்தை பார்க்கும் பொழுது எல்லாமே நிறைய திறமை இருந்தும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்துக்காக நீ போராடக்கூடிய கலைஞர்கள் எல்லோருமே தன்னுடைய முழு பங்களிப்பை இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. இசையமைப்பாளர் இதில் அறிமுகமாயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ரொம்ப ஒரு பெண் இசையமைப்பாளர், ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த பாடலாசிரியர் பேர் ஏதோ சொன்னீங்களா? பிரகாஷ் இருக்காருங்களா? ஆ ஓகே, வாழ்த்துக்கள். உங்களுக்கு நாற்காலி மேலே போட்டதுனால நன்றி. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து பாடலாசிரியர்களுக்கான மரியாதையை குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா எல்லா பேரும் எல்லா வேலையும் பார்க்கலாங்கும் போது பாடலாசிரியர்கள் ஒரு இனம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு இருக்குமானே தெரியல, அப்படி போயிடுச்சு. காரணம், சமீபத்தில் ஒரு பெரிய படம் மதுரையில் வெறுமன் ரிலீஸ் பண்ணாங்க. பாடலாசிரியர்களுக்கு தகவல் கூட கொடுக்காமல் ஒரு பாடல் வெளியீட்டு விழா நடந்திருக்கிறது. ஒரு பக்கம் வருத்தம், ஒரு பக்கம் ஒரு சீன் நடித்தவங்க கூட அவங்கள கூப்பிட்டு மேடையில் ஏற்றுறாங்க, ஆனால் அந்த பாடலுக்கான அங்கீகாரம் பெற்ற யாரையுமே மேடையில் ஏற்ற மறுக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. அதனால வேண்டி அந்த ஒவ்வொருத்தருக்கும் இப்போ எப்படி ப்ரொடியூசருக்காக வக்காலத்து வாங்கி அண்ணன் ராஜன் அவர்கள் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை சொன்னாரோ அதே மாதிரி தான் நான் வந்து வளர்ந்து வர காலத்தில் நான் பேர் எடுக்கும்போது பேர் எடுக்காத புது பாடலாசிரியர்களுக்கு மேடையில் வந்து நாற்காலி போட மாட்டாங்க, எனக்கு மட்டும் போடுவாங்க. எத்தனையும் மேடைகளில் அவங்களுக்கு நீங்கள் நாற்காலி போட்டிங்கன்னா நான் மேடையில் உட்காந்துருக்கேன், இல்லைன்னா நானும் கீழே இறங்கிறேன்னு சொல்லிட்டு நான் இறங்கியிருக்கிறேன். அப்படி நான் அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்துருக்குறேன். அது எனக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் டீ கொடுக்குறவங்களுக்கு கூட, இந்த படத்தில் வந்து தட்டு கழுவுறவங்களுக்கு கூட ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும். எல்லாரும் அங்கீகாரத்தை நோக்கி தான் இங்கே திரைத்துறைக்கு ஓடி வர்றாங்க. அந்த மாதிரி படைப்பாளிகளை எல்லோரும் சமமாக பார்க்குற சமூகம் என்னைக்கு இங்கே வந்து நிலையாக நிற்கிறதோ அன்னைக்கு தான் இந்த தமிழ் சினிமா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். அப்படி இருந்ததுனால தான் இன்றைக்கு இந்த உண்மையாக இந்த சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு சில பேரில் அண்ணன் ரிஷிராஜ் அவர்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், வெற்றி தோல்வி வந்தாலும், அடிக்கடி தொடர்பில் இல்லைனாலும், நட்பு ரீதியாக அவருக்கு அமைஞ்ச நண்பர்கள் எல்லாமே அற்புதமானவர்கள். அதனால தான் தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் ராஜன் அவர்கள் கேட்டதுக்கான பதிலும் அதுதான். நல்ல நண்பர்கள் இருக்கும்போது ஒவ்வொரு முறை கீழே விழும் பொழுதும் நான் இருக்கிறேன்னு சொல்லி குரல் கொடுக்க இன்னைக்கு இங்கே அமர்ந்திருக்கிற தயாரிப்பாளர் நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால தொடர்ந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து எப்போதுமே வந்து சினிமாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சினிமாவை தவிர ஒன்றுமே தெரியாது. வேற தொழில் செஞ்சுட்டு நம்ம போயிடலனால அந்த தொழில் அவங்க கற்றுக்கல, சினிமாவை முழுசாக நம்பி வந்தவர்கள். அந்த வரிசையில் இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய முயற்சியில் எடுத்திருக்கிறாரு. நிச்சயமாக சின்ன படங்கள் ஓடினால்தான் நிறைய குடும்பங்கள் எல்லாருக்கும் நான் ராஜன் சோகர்கள் சொன்னது போல இந்த படம் ஓடுவதற்கும் ஊடகங்கள் உதவி செய்யுங்கள். இந்த படத்தில் பங்கு பெற்ற கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.